அம்மா ஊட்டிய பால், அது வெறும் பால் மட்டும் இல்லை, தன்னோட உடலை உருக்கி சுரந்து கொடுத்த ரத்தம் அது. அதனால தான் தாய்ப்பாலுக்கு சக்தி அதிகம், உணர்வுகளும் அதிகம். வாங்க கவிதைக்கு போகலாம். பகலெல்லாம் உழைத்து பட்டினி கிடந்து வியர்வையின் உப்புக்கள் மார்பு காம்பில் படிந்து உடலை உருக்கி இரத்தத்தை திரட்டி வெண்ணிற பாலாக்கி பசிக்கு உணவாக்கி அழும்போது தாளாட்டி அள்ளி அணைத்து சீராட்டி மாரோடு போர்த்தி என் கண்ணீர் நிறுத்தி கொஞ்சி விளையாடி குழந்தையாக குணமாறி கட்டி தூக்கும் அன்னையே உனக்கு நிகர் நீயே. நினைவறியா பருவம் நித்த மூமடியில் தவழ்ந்தவன் நானம்மா, தாங்கி பிடித்தவள் நீயம்மா. நீயூட்டிய பாலில் சுவையறிந்ததில்லை, நீயூட்டிய பாசத்தில் குறையிருந்ததில்லை. நினைத்து பார்த்தேன் இன்று நீயூட்டிய பாலில் உப்புச்சுவை இருந்திருக்கும், நீயூட்டிய பாலில் உப்புச்சுவை இருந்திருக்கும். உணர்ந்ததும் புரிந்தேன் அமிர்தச் சுவை உப்பென்று. எம்மேனியிலோடும் செங்குருதி துளியில் உன்னுயிர் ஓடுதம்மா, எம்மனம் உணருதம்மா. செந்நிற பாலினை வெண்ணிறமாக்க நீ பட்ட வலிவேதனை நான் கற்ற பாடம். உடலும் உயிரும் நீ தந்த வரம், எனதெந்த கவிதை நீ புரிந்த தவம். தவமும் வரமும் உனக்கு நானம்மா, தவமும் வரமும் உனக்கு நானம்மா. உம்மடி சாயனம் கொஞ்சம் வா என்னம்மா.